கிருஷ்ணகிரி மாவட்டத்திற்குட்பட்ட ஓசூர் மாநகராட்சி மற்றும் நகராட்சி பேரூராட்சி பதவிகளுக்கு போட்டியிடும் அதிமுக வேட்பாளர்களை ஆதரித்து ஓசூர் ராம்நகரில் எதிர்க்கட்சி தலைவருமான அதிமுக இணை ஒருங்கிணைப்பாளருமான எடப்பாடி பழனிசாமி பரப்புரை மேற்கொண்டார். அப்பொழுது அவர் பேசுகையில், நீதிமன்ற உத்தரவின் பேரில் தான் நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல் நடக்கிறது. தேர்தல் நடத்த திமுகவிற்கு விருப்பமில்லை. 525 தேர்தல் வாக்குறுதிகளை வெளியிட்ட திமுக அதை நிறைவேற்ற முடியவில்லை. மக்களிடம் பதிலளிக்க திறனில்லை. அதனால் தன் மக்களை சந்திக்காமல் காணொலி மூலமாக பிரச்சாரம் செய்து வருகின்றார். நாங்கள் 10 ஆண்டுகளில் சிறப்பான ஆட்சி செய்ததால் நெஞ்சை நிமித்தி வாக்கு கேட்கிறோம். ஓசூர் குட்டி ஜப்பானாக உள்ளது. இந்த மாநகராட்சி வந்தோரை வாழ வைக்கும் பகுதியாக உள்ளது. மாநகராட்சி அடிப்படை வசதிகள் உள்ளாட்சி அமைப்பு மூலம் தான் நிறைவேற்ற முடியும். அதிமுக மட்டும் தன் மக்களுக்கான கட்சி. அதிமுகவினர் தன் மக்களுக்கான பிரச்சனைகளை தீர்க்கக்கூடியவர்கள். எனவே அதிமுகவிற்கு வாக்களியுங்கள். அதிமுகவில் உழைத்தவர்களுக்கு வாய்ப்பு, திமுகவில் உழைத்தவர்களுக்கு ஓரம் கட்டப்பட்டுள்ளனர். அதிமுக ஆட்சியில் நிறைய திட்டங்கள் ஓசூருக்கு வழங்கியுள்ளோம். ஓசூர் மாநகர அறிவித்தது அதிமுக. அதனால் ஓசூருக்கு முதல் மேயராக அதிமுகவை சேர்ந்தவராக வாக்களியுங்கள். அப்பொழுது தேவைகள் பூர்த்தி செய்யப்படும். புறநகர் பகுதிகளில் நகரமன்ற பேரூராட்சி தலைவர்கள் அதிமுகவினராக வேண்டும். மாதந்தோறும் பெண்களுக்கு 1000 எங்கே, கல்வி கடன் தள்ளுபடி எங்கே, தாய்மார்களே வைத்திருந்த 5 சவரன் தங்க நகை கடன் நகைகளை அடமானம் வைக்க ஸ்டாலின், உதயநிதி உள்ளிட்டோர் குறிப்பிட்டதால் அணிந்த நகைகள் அனைத்தையும் வங்கிகளிலும் அடமானம் வைத்து நிரகதியாக உள்ளனர். 48 லட்சம் பேரில் 13 லட்சம் பேர் கடன் மட்டுமே தள்ளுபடி என்கின்றார். 35 லட்சம் பேர் நிலைமை ஆவலுடன் வட்டி கட்டினால் மட்டுமே மீட்க முடியும். ஸ்டாலின் பேச்சை கேட்டு நகைகள் மீட்க முடியாத நிலைமையில் திமுகவிற்கு வாக்களித்த நகைகளை பறிகொடுத்துள்ளோம். அம்மாவின் சாதனை, வரலாற்று சாதனை யாராலும் நிறுத்த முடியாது. அரசு பள்ளி குழந்தைகளுக்கும் விஞ்ஞானம் கல்வி பெற மடிக்கணினியும் வழங்கப்பட்டும் வல்லரசு நாடுகளிலும் இந்த திட்டங்கள் இல்லை. வாக்களித்தவர்களுக்கு ஏமாற்றம் தான் மிஞ்சம். திமுகவின் சவாலுக்கு நாங்கள் தயார் என கேள்வி எழுப்பினேன். இதுவரை பதிலே இல்லை. கைத்தட்டும் பொம்மைகள் முதல் தமிழகத்தில் ஆட்சி செய்து வருகின்றனர். நீட் என்னும் நச்சு விதையை விதைத்தது காங்கிரஸ் ஆட்சியில் அங்கு வகித்தது திமுக. அப்பொழுது தான் நீட் கொண்டு வரப்பட்டது. அம்மா அவர்கள் நீட் வேண்டாம் என கெஞ்சினார். 2013 3 பேர் கொண்ட நீதிபதிகள் நீட் தேர்வினால் பாதிக்கப்பட்டார்கள். தடை செய்ய வேண்டும் என நீதிமன்றத்தில் உத்தரவிட்டது காங்கிரஸ் ஆட்சியில் அங்கீகாரம் வகித்த திமுக பேசவில்லை. திமுக மறுசீராய்வு மனு கேட்கப்போது அம்மா அவர்கள் வேண்டாம் என கோரிக்கை வைத்தார். அதை நிரகரித்தாலே நீட் கொண்டு வரப்பட்டது. இன்னும் ஆதரம் உள்ளது. எங்கு அழைத்தாலும் விவகாரத்திற்கு தயார். ஓசூரில் 100 கோடி ரூபாய் மதிப்பில் ஒகனேக்கல் கூட்டு குடிநீர் வழங்கும் திட்டம். கிழவர்பள்ளி அணையிலிருந்து ராமநாயக்கன் ஏரிக்கு குழாய் மூலம் தண்ணீர் நிரப்பப்பட்டது. 5 கோடி ரூபாயில் பூங்கா, நடைபாதை, சுதிகரமான ஆர்வோ குடிநீர் வழங்கப்பட்டது. நெரிசல்களை குறைக்க 14 கோடி ரூபாயில் ரிங் ரோடு சாலைகள், 30,000 கோடி ரூபாயில் சாலை விரிவாக்க பணிகள், 18 கிலோமீட்டர் தூரத்திற்கு 240 கோடி ரூபாயில் ரிங் ரோடு சாலை அமைக்கப்பட்டு வருகிறது. மண் சாலைகள் தார் சாலைகளாக மாற்றப்பட்டுள்ளது. ஓசூர் பாகலூர் 4 வழி சாலைகள் நடந்து வருகிறது. ஓசூர் மாநகராட்சி அலுவலகமே நாம் தான் கட்டினோம். அரசு கல்லூரிகளில் கொண்டு வந்தும் அதிமுக தான். ஓசூரில் 20 கோடி ரூபாயில் சர்வதேச மலர் ஏலம் மையம் அமைக்கப்பட்டுள்ளது. ஓசூர் அரசு மருத்துவமனையில் சிட்டி ஸ்கேன் மையம், புதியதாக கட்டிடங்கள், தங்கும் விடுதிகள், நவீன வசதிகள் செய்யப்பட்டுள்ளது என எடப்பாடி பழனிசாமி பேசினார். இந்த கூட்டத்தில் அதிமுக ஒருங்கிணைப்பாளர் கே பி முனிசாமி, மாவட்ட செயலாளர் பாலகிருஷ்ண ரெட்டி, 11வது வார்டு வட்ட செயலாளர் ரூபானந்தகுமார், 26வது வார்டு வட்ட செயலாளர் ஷில்பா சிவகுமார், முரளி மற்றும் இந்நாள் முன்னாள் நகர ஒன்றிய கழக முக்கிய நிர்வாகிகள், தொண்டர்கள் என பலரும் கலந்து கொண்டனர். ஓசூரில் இருந்து செய்தியாளர் செல்வமுடன் இராமச்சந்திரன்.